हेलो अस्सलाम वालेकुम। हाय फ्रेंड्स, वेलकम टू रुसाना लाइफ। நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உடனுக்குடனா நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளுந்து களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நல்லெண்ணெய், ஒரு முட்டை, கருப்பட்டி. நம்ம வந்து கருப்பு உளுந்து மாவு எடுத்துக்கிறோங்க. நல்லா பாதி கருப்பட்டியை சீவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கு. ஒரு முட்டை எடுத்துக்கிறோங்க. நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா அந்த முட்டை எடுத்துக்கலாம். ஒரு முட்டை இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இந்த கருப்பட்டி முழுகிற அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து கரைச்சிக்கிறலாம். இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா கலந்துக்கிறலாம். கட்டி இல்லாமல் கருப்பட்டியில் கட்டி கட்டியாக இறக்கி அதையெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்துக்கிறலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு உளுந்து மாவை சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டு கையளவு சேர்த்துருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறலாங்க. குறுக்கு வலி, கால் வலி அந்த சமயத்தில் இந்த களி கிண்டியை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்துங்க. இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், இல்லாட்டா ரொம்ப கட்டிப்பட்டுருவோம். இந்த களி திங்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கேனாங்க. களி திண்ட பிறகு 2 மணி நேரம் சாப்பிடக்கூடாது. 1/2 மணி நேரம் சென்றதும் தண்ணி குடிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இதுக்கு வந்து நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க இருங்க. நல்லெண்ணெய் நல்லா மேலே மிதக்கிற அளவுக்கு ஊற்றிக்கிறங்க. அப்போத்தான் வந்து நம்ம சாப்பிடும் போது கொமட்டாமல் இருக்கும். பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான உளுந்து களி ரெடி. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கீங்க. நல்லா நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கசக்காது, நல்லா இனிப்பாக இருக்கீங்க. நல்லா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.